First time I see that ladies outnumber men on the dais. So, கொஞ்சம் பயமாக இருக்கு பேசுகிறதுக்கு. வீட்டில் தான் பயமாக இருக்குன்னா இங்கேயும் பயமாக இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அனைவருக்கும் வணக்கம். சே ஐ எம் உட்காந்து அங்கே சீட்டில் உட்காந்துருக்கும் போதே ஐ ஹவ் பீன் திங்கிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவளர் தொடர்கதை, which I have done and which I have introduced Sri Priya there. Now, what about this? Check for me. This is the first film I have done. She said, So that was my first film. Rather, I was lucky to have her as my first introduction. இப்போ அந்த நாளாக பார்த்துட்டு அது 33 இயர்ஸ் ஆர் 34 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் இன்னைக்கு உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை, எந்த அளவுக்கு ஸ்ரீப்ரியா வளர்ந்துருக்காங்கிறத பார்க்குறேன். இவ்வளோ பெரிய படத்தை, இவ்வளோ பெரிய படத்தை ஸ்ரீப்ரியா டைரக்ட் பண்ணுறான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காள் ஸ்ரீப்ரியா. இன்னொன்று, அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் அவளுக்கு சொல்லி கொடுத்தது வராது, இன்னும் ஒன் மோர்னு நான் சொன்னது அதெல்லாம் ஞாபகம் வருது. பட் ஷி ஹஸ் பீன் அ வெரி கீன் அப்சர்வர். அதில் ரெண்டு நியூசன்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஸ்ரீப்ரியா இஸ் கன்சர்ன்ட். ஒரு நியூசன்ஸு டைரக்டர் கேபி, இன்னொரு நியூசன்ஸ் வந்து கமலஹாசன். என்னத்தினால நியூசன்ஸ்ன்னு சொன்னேன்னா, அவன் அவ்வளோ பெரிய ஆக்டர் ஆகிட்டான், அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆக்டரோடு இவன் நடிக்கணும். ஸோ அவனுக்கு மேட்ச் பண்ணணும், எப்படி மேட்ச் பண்ணுறது? அதனால் ரெண்டு நியூஸ்ஸையும் அவன் மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை வச்சு பார்த்து தான் எப்படி 40 வருஷம் 38 வருஷமாக முன்னுக்கு வந்தது. என்னால் அப்புறம் பிரமிப்பாக பார்க்குறேன். என்ன சொல்ல போனால், கமலஹாசன் வந்து விஸ்வரூபம் எடுத்தேன்னா இவன் ஒரு சின்ன விஸ்வரூபம் எடுத்துருவான்னு நினைக்கிறேன் நான் இந்த படத்தில். அதாவது முதல்ல அந்த ஒரு படம் பண்ணி உடனே மீறிட்டால் அதையே தெலுங்குலேயும் பண்ணேன். நான் தெலுங்கில் வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரோல் ஸ்ரீப்ரியாவே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரெண்டு பேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்று ஸ்ரீப்ரியாவும் பண்ணணும், இன்னொருத்தர் யாரும் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்ரீப்ரியா பண்ணிச்சேன். அதனால் அந்த முதல் படம் எடுக்கும்போதே அதில் என்ன முடிவு பண்ணோன்னா, நானும் ப்ரொடியூசரும் அரங்கண்ணலும், இந்த படத்தில் யாருமே ஒரு படத்தில் கூட தலையாட்டிடக்கூடாது, அப்படிப்பட்ட நடிகர் நடிகைகளை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எங்களுடைய மோட்டோ. அப்புறம் பார்த்து எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம், ஒவ்வொருத்தராக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இந்த விகட கவின்னு ஒரு ரோல் வருதே, அந்த ரோலுக்கு யாரை போடுறது? எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், முடியல, வேறு வழி இல்லை. கமலஹாசன் ரோட்டில் போயின்ட்டுருக்கார், நடந்து போயின்ட்டுருக்கார். நானும் அரங்கண்ணலும் அம்பாசிடர் காரில் வந்துட்டுருக்கோம். சார், கமலஹாசன் போகிறான், நிறுத்து வண்டி. கமலஹாசன் வண்டியில் ஏறிக்கோன்னு வண்டியில் ஏறிட்டார். எங்கே சார் போகிறோன்னு கேட்டான். நம்ம அரங்கநாள் ஆஃபீஸுக்கு போகிறோம்ன்ட்டு சொன்னேன். அரங்கநாள் ஆஃபீஸுக்கு போனோம். ஒன்று ஒரு படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இப்போ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டேன். வேறு எதுவும் சொன்னார், எதுவும் படம் சொன்னார் ஞாபகம் இல்லை. இந்த படத்தில் பண்ணுறியாருன்னு கேட்டேன். ஒரு நல்ல ரோலு
அது உன்னை விட வேறு யாரும் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. எல்லாரையும் நியூஸ் ஃபேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அந்த ரோலை உன்னால் தான் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டு கமல்ஹாசன் மட்டும் அதில் எக்ஸப்ஷன், மற்றவங்க எல்லோரும் புதுசு. அத்தனை பேரும் சக்ஸஸ்ஃபுல்லானாங்க, சக்ஸஸ்ஃபுல்லானாங்க. அது நடித்த சின்ன பையன் ஒருத்தன் அவன் கூட பெரிய மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனான். ஸோ அதெல்லாம் தான் நன்றைக்கு நினைவுக்கு வரும்போது இந்த படத்தை பார்க்கும்போது, மாரணி 22 பாளையங்கோட்டை பார்க்கும்போது இந்த ஸ்ரீபிரியா இந்த படத்தை எடுக்கிற எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த படத்தை எடுப்பாவோ ஸ்ரீபிரியா, என்னாலேயே முடியுமான்னு நினச்சி பார்க்குறேன். பயமாக இருக்குது எனக்கே, பயமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை, ஏன்னா அது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போன ஒரு மலையாள படம் வந்து, பட் அந்த இஷ்யூ வேறு, ரொம்ப ஒரு நல்ல இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ வேறு. கரண்ட் இஷ்யூவாக இருக்கும்போது அதை எடுத்து சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், திடல் வேணும் முதல்ல. ஏன்னா பல ட்ரபுள்கள் வரும், பல கேஸ்கள் வரும், யாராவது கேஸ் போடுவான், அவன்மா இதுமா இதுமா எதாவது பண்ணுவாங்க, சரியாக வரப்பட மாட்டாங்களே, அதனால் அது அது அந்த பயம் வேறு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்ரீபிரியாவை நான் கங்க்ராச்சுலேட் கார் ஃபார் வாலண்டியரிங் டு டேக் திஸ் ஃபில்ம். நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், அந்த படத்தை நான் பார்த்ததில்லை, பட் இப்போ நீங்கள் காட்டின அந்த ட்ரெய்லரை பார்த்தேன், சாங்ஸை பார்த்தேன், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப பிரமாதமாக. மை கங்க்ராச்சுலேஷன் டு தி மியூசிக் டைரக்டர். அண்ட் அதே மாதிரி நா முத்துக்குமார் ஹாஸ் கம் அவுட் வித் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். எல்லாத்தையும் விடுங்க, முதல்ல அதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம், லிரிக்ஸ் காதில் கேட்டுதுயா, லிரிக்ஸ் காதில் அழகாக கேட்டுது. வேறு எந்த படத்துலையும் எனக்கு நான் கேட்டதில்லை, எந்த படத்துலையும் இன்றைக்கி என்னால் கேட்க முடியல. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை சொல்கிறவனுக்கும் அது அது சரி, அது தெரியாது சார், யாருக்குமே தெரியாமலே பாட்டுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பட் எல்லா வார்த்தையும் அதுக்காகவும் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன், மியூசிக் டைரக்டரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த படம், இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக வரும் தோன்றுறது எனக்கு. ஹிந்தியில் வேறு எடுக்கிறீங்க, இந்த நீங்களே எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே. ரைட் ரைட், வெரி குட். ரெண்டுலேயுமே மிகப்பெரிய வெற்றி வரணும், சக்ஸஸ் வரணும். நான் வந்து உன்னை வாழ்த்துறேன், வித் ஆல் மை வொகாபுலரி அட் மை கமாண்ட், ஐ விஷ் யூ குட் லக், ஐ விஷ் யூ குட் லக், ஐ விஷ் யூ குட் லக். வேறு அது என்ன, எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், இப்போ நாங்கள்லாம் இப்போ படம் எடுத்திருக்கேன், நானும் நிறையா உமன் சென்ட்ரிக் படங்களாக எடுத்திருக்கேன் நிறையா. சுஹாசினி கூட சொன்னாங்க விமன் சென்ட்ரிக் படங்கள்ல எடுக்கிறதுக்கு பாலச்சந்தர் தான்ங்கிற மாதிரி ஒரு பேர் வந்தது. அந்த மாதிரி விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க, எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க போல இருக்கு. அதனால் நீங்கள்லாம் இப்போ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு எங்களை போய் ஆம்பளைகளுக்கு இடம் கொடுக்காமல் போய்டு உங்களோட கவலையாக இருக்குது. ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மென் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் எடுங்க, நாங்கள் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா சௌரியமாக ரெண்டு பேரும் பொழைச்சிக்கலாம். ஸோ ஐ விஷ் தி ஃபிலிம் எ வெரி கிரேட் சக்ஸஸ் அண்ட் ஐ தேங்க் சிப்ரியா. சாதாரணமாக கொஞ்சம் வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்குது, வெளியில் வர முடியறதில்லை இப்போ தான். பட் ஸ்ரீபிரியா ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும், அவசியம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டேன். நான் ஸ்ரீபிரியா வந்து தமிழில் 100 படம் எடுத்தாங்க, காதோடு தான் நான் பேசுவேன்னு ஒரு படம், அதில் வந்து செவிட்டு பொண்ணாக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்கு. அந்த படத்தை எங்கிட்ட ரிப்போர்ட்டு கேட்டினாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப அசந்து போனேன். இப்படி இப்படி படம் எடுத்துருக்காள், என்ன தைரியமாக எடுத்துருக்கா ஸ்ரீபிரியா அப்படின்ட்டு. அது என்ன பண்ணேன், எனக்கு அது அப்படியே அதை கம்ப்ளீட்டாக டோட்டலி வேறவா பண்ணணும் அதை அப்படின்னு நினச்சிட்டு இவங்கக்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கினேன். இவங்கக்கிட்டேருந்து ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் நான் எடுத்தேன் அந்த படத்தை, சரிதாவை போட்டு எடுத்தேன்.
சரிதா போட்டோ எடுத்தேன். ஆமாம், கோகில மான் பேர் அந்த படத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது அந்த படம். அதனால் இப்போ எங்கிட்ட குட்டு வாங்கி, எங்கிட்ட குட்டு வாங்கின்னு சொல்கிறது குட்டலை, நிஜமாகவே குட்டலை சார். அது சும்மா சொல்லுவாங்க, அவர் மோதிர கையால் குட்டு வாங்குங்கன்னு. ஏதோ ஒன்று, ஏதோ மோதிர கையோ என்ன கையோ குட்டு குட்டு வாங்கலை. இருந்தால் கூட அப்போ நடுவு நடுவு சேர்த்து எத்தனை எத்தனை டேக்கு சொல்லி செய்வா வா அப்படின்னு சொல்கிறது தானே. அது அதெல்லாம் அந்த காலத்தில் பழக்கம். ஏன்னா அந்த கமாண்டில் இருந்ததுனால அந்த காலத்தில் நாங்களாம் பிழைச்சோம். அந்த கமாண்ட் எங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் இருக்காங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஐம் சாரி, எல்லா டைரக்டர்ஸுக்கும் அந்த இது இதை இருக்கு வருமாங்கிறது நாங்கள் சொன்னால் கேட்பாங்க கரெக்டாக, மூஞ்சி தூக்கி வச்சு மாட்டாங்க, அழுதுருவாங்க அழுதுருவாங்க. போனோன்னா சரி சரி என்ன, அப்புறம் அடுத்தா வேறு ஷார்ட் வச்சுக்கிறேன், அப்புறம் இந்த ஷார்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவு சொல்கிறது இல்லை அந்த சீன், ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுஜாதா ஒரு சீனில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சொல்ல வேண்டிய ஆக்ஷன் வரும்போது சுஜாதா திருப்பி சொல்கிறேன், ஐம் நாட் கெட்டிங் தி ரிசல்ட், ஐம் நாட் கெட்டிங் தி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி, பீங்க லேடி திட்டமாட்டேன், இப்போ கமலை திட்டுற மாதிரி நான் திட்டமாட்டேன் இல்லையா. பட் அந்த 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 புலோனு ஆங்கர் வருது பாருங்க, அந்த ஆங்கரை பார்த்தோன்னே பயந்து விக்கி விக்கி விக்க அழ ஆரம்பிச்சிட்டா, விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் சரியில் இப்படி கை வச்சு வந்தான், என்ன பண்ண, கொஞ்சம் போட்டு ஃபேன் ஆன் ஃபேன் ஆன் பண்ணுப்பா, சரி அடுத்த ஷார்ட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன் இந்த ஷார்ட்டை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரேஞ்சலி இதை நான் தெலுங்கில் எடுக்கும்போது ஜெயபிரதா அதே சீனு, ஜெயபிரதா இப்போ நீயும் அதே ரோல் தான் பண்ணேன், ஸ்ரீபிரியா அதே ரோல் பண்ணேன், அதே இடம் அதே சீனு. ஜெயபிரதாவுக்கு சொல்லி 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 பார்த்தேன், வரலை இவளுக்கு, மறுபடியும் அதே மாதிரி கோச்சிக்கிட்டேன். அழவைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அவளும் விக்கி விக்கி அழுதான் அந்த சீனில். அது ரொம்ப ஒரு ஸ்டேஜ் கோயின்சிடென்ட்டாக தோணுச்சு எனக்கு. அது அது அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அதெல்லாம் கிரீன் இன் மை மெமரி. அதில் அதனால தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால் ஸோ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அப்புறம் மிஸ்டர் சேதுபதி, மிஸ்டர் சேதுபதி, குட் லக் ஃபார் யூ சார், குட் லக் ஃபார் யூ ஆஸ் அ ப்ரொடியூசர், குட் லக் ஃபார் யூ ஆஸ் தி டைரக்டர் ஆஃப் தி மூவி. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும், ஹிட் ஆகணும், ஆகும் டெஃபினட்டாக ஆகும். அண்டு ஷார்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன், அண்ட் தி கேமரா ஒர்க் இஸ் எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி, வெரி குட், ரொம்ப நல்லாயிருக்கு. கேமரா ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ விஷ் யூ லக், குட் லக், good luck, good luck, thank you.